ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டன் லைஃப் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோஸ் செடியில் வரக்கூடிய பவுட்ரி மில்லிவ் டிசீஸ்க்கான ஆர்கானிக் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்ம ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கும் சரி நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரோஸ் செடியில் பெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆயிலும் மோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஆன்லைனில் இருக்கிற ஒரு சேனலில் ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணிணாங்க அது வாங்கி என்னோட ரோஸ்க்கு அடித்ததுக்கப்புறமா ப்ராப்ளம் இன்னமும் அதிகமாகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது யூஸ் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரியும் அவங்க என்னை கேட்டாங்க ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது அப்போ நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய பொருளை வந்து நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்ல இதுக்காக நம்ம போயிட்டு யூடியூப்ல ரோஸ்க்காக கைட் பண்ற நைன்டி பர்சன்டேஜ் சேனல்ஸ் மக்களுக்கு தப்பான முறையில கைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்குல நம்ம ஒன்ன சொல்லிட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டு போறது ஒரு கரெக்டான விஷயமும் கிடையாது அப்படி மற்றவங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும் இன்க்ளூடிங் என்னையும் தான் சேர்த்து சொல்றேன் ஏன்னா நம்மளோட சேனல்லையும் சாஃப் டிஏபி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இதை பற்றின வீடியோஸ் வந்து வந்திருக்கு முன்னாடி அப்போ நான் இங்கே என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு மேலே நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக இருக்கிற பொருள் அதை பற்றின வீடியோஸ் மட்டும்தான் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம இப்போ பார்க்க போகிறது பவுட்ரிமில்டிவ் இந்த டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பவுட்ரி மில்டியூ டிசீஸ் அப்படின்னா என்ன இதோட சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் என்னோடய பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நீம் ஆயில் நீம் ஆயில் யூஸ் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து நல்ல ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது அதிகப்படியான பேர் ஆர்கானிக்கா யூஸ் பண்றது நீம் ஆயில் தான் அதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்றதுல தான் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றது எல்லாமே இருக்கு நம்ம கரெக்டா மிக்ஸ் பண்றது எப்படின்னா ஃபைவ் எம்எல் நீம் ஆயில் கூட டென் டிராப்ஸ் சோப் லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஆர்கானிக்கான ஷாம்பூஸாக இருக்கலாம் அல்லது டிஷ்வாஷ் லிக்விடு இல்லை அப்படின்னா கூட ஹேண்ட் வாஷ் லிக்விட் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒன் லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதை செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ செடி முழுசாக நனையிற மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு பிளான்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் குறையவே இல்லை அப்படின்றப்போ கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரே கொடுத்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு இது ஒரு கெமிக்கல் அப்படின்னாலுமே இது ஈஸியாக டீகம்போஸ் ஆகிட்டு ஹெச் டூ ஓ டூ அப்படின்ற ஃபார்ம் வந்து ஈஸியாக வாட்ராகும் ஆக்சிஜனாகவும் மாறிடுது அதனால இதை வந்து நம்ம பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் முக்கியமாக நம்ம பிளான்ட்டில் வரக்கூடிய ஃபங்கஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு அல்லது த்ரீ பர்சன்டேஜ் இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு இது ரெண்டில் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து இதை எடுத்துக்கிட்டு ஒன் லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உங்களோட பிளான்ட்டில் ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது த்ரீ பர்சன்டேஜ் இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட பிளான்ட் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் கம்பல்சரி வந்து ஈவினிங் டைமில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ரோஸ் பிளான்ட்டுக்காக இருக்கட்டும் மற்ற எந்த பிளான்ஸுக்குமே டே டைமில் சன்லைட் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ பிளான்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் நம்ம கம்பல்சரி ஈவினிங் டைமில் தான் பிளான்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறப்போ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிது இந்த பிளான்ட்டுக்கு நான் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடித்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு க்யூர் ஆகிருக்கு இருந்தாலும் அந்த அஃபெக்டான பார்ட்டில் குட்டி குட்டியாக ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்குது இது என்ன அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து இந்த பிளான்ட்ல இருக்க நியூட்ரிஷன்ஸை வந்து சக் பண்ணி எடுத்திருக்கோம் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் வந்து குரோ ஆகுறப்போ இந்த ஓல்டு லீஃப் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்